ஜீவன் கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சை மையம். என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனஞ்சயன் சாரை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, இரும்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. 10 இரும்பு ஸ்பீடா போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்பீடு அவர்கிட்ட. எப்ப பார்த்தாலும் ஒரு செகண்ட் அவருக்கு வேஸ்ட் பண்ண தெரியாது. எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார் தள்ளாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவுட் ஆஃப் தி வே போய் இன்னும் கத்துட்டு இருக்காரு. எனர்ஜியான ஒரு ப்ரொடியூசர், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதர். அப்புறம் வந்து என்னையோட விழாய நாயகன் சிபி சார், ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டாரோட சன்னா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான என்னோடய பிகினிங் காலத்துலன்னு சொல்கிறேன். அவர் முதல்ல மியூசிக் டைரக்டராக அவரை தெரியும் எனக்கு. அந்த டைம்லேருந்தே வந்து ஒரு ஸ்டாரோட ஆட்டிடியூட் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அப்பா மாதிரியே. ஸோ அவரோட விழாக்கு வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இசை நாயகன் சைமன் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கான உயரம் இன்னும் ஆக்சுவலாக பெருசாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். ரொம்ப அருமையாக இருக்குது. சாங்ஸ் கேட்டேன் சைமன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெலுங்கில் நீங்கள் பண்ணுற WWW, அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஆர்ட் டைரக்டர் விதேஷ் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சார். அந்த பாட்டெலாம் பார்த்தேன், ரொம்ப விஷுவல் பிரமாதமாக இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரவீன் சார், ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பற்றி நிறைய நான் விசாரிப்பேன். நிறைய பேர் ரொம்ப உங்கள் கட்டையே பார்த்துருக்கேன், நிறைய சாங்ஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இரண்டாவது ஹீரோ, செகண்ட் ஹீரோ JSK சதீஷ் அவர்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வரும்போது அவர் ஷோல்டரில் கை வச்சு பேசினேன், அப்போ வந்து லேட்லாம் மசில்லாம் தெரிஞ்சுது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வரும்போது கூட ஒரு நிமிந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்தீங்க. நீங்கள் வந்து லைட்டாக வாக் பண்ணி காட்டுறீங்களா? இல்லை இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உங்களை பற்றி. ஜி ஒரு சின்ன வாக் பண்ணுறீங்களா? ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர், நண்பர். ஆக்சுவலாக அக்னி சிறகுகள் படத்தில் அவர் கூட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஜோக் அடிக்கலனா கூட அவரை பார்த்தாங்க சிரிப்பாக வரும், ஏன்னு தெரியல. ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற ஜேபி சார் கூட நான் காளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப இயல்பாக ப்ரொடியூசருக்கு எப்படி இப்படி ஆக்ட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க இல்லையா மோகன், மோகன் ரொம்ப நல்லா தெரியும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண அந்த இன்னொருத்தர் பிரகாஷ்ன்றவர், இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டைமில் நீங்கள் இந்த ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஓகே, புரியுது. இந்த டைமில் மக்கள் இப்போ தான் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி மாஸ்டர்ன்ற படம் வந்து ஒரு இந்திய உலக சினிமாக்கே வந்து மக்கள்லாம் வரலாம், என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தலை தூக்கி திருப்பி நிற்க வச்சுருக்கு. இந்த டைமில் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வந்து வழக்கமாக மற்ற படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி இன்னும் டபுள் த டைம் நீங்கள் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணி பாதுகாப்பாக எல்லாரையும் வர சொல்லுங்கள். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற பேரில் இந்த டைமில் டிஸ்கரேஜ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 5 மாதம் உங்கள் கிரிட்டிசைஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆல்ரெடி வெற்றிப்பட்ட படம் தான். ஸோ அதனால் உங்களோட பெரிய ஆதரவை, ஏன்னா பெரிய படம் மாஸ்டர் ஜெயிச்சிருச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன படத்துக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸ் வரணுன்றதுனால அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.